பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகி வரும் மக்கள். கரும்பு, மஞ்சள் மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை அமோகம். புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி, 12 வயது சிறுவன் உட்பட 44 பேர் காயம். பொங்கலை ஒட்டி மானாமதுரை அருகே வெள்ளம் தயாரிப்பு பணிகள் தீவிரம், ஆர்வத்துடன் வாங்கி செல்லும் பொதுமக்கள். பொங்கலை முன்னிட்டு திண்டுக்கல் ஐயலூரில் நடைபெற்ற சிறப்பு ஆட்டுச்சந்தை, 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம். கன்னியாகுமரி ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் விற்பனையின்றி தேக்கமடைந்துள்ள பொங்கல் பானைகள், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி பூக்களின் விலை கணிசமாக உயர்வு, மல்லிகை பூ கிலோ 3000 ரூபாய்க்கு விற்பனை. பெரியகுளம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மருத்துவ குணம் வாய்ந்த நாட்டு வெற்றிலை, அழுகல் நோய் தாக்குதலால் பாதிப்பு. கரூரில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற வாழைத்தார் விற்பனை, விலை உயர்ந்து 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பூவன் தார். வேதாரண்யம் அருகே நடுக்கடலில் மீனவர்களை தாக்கிய கடற்கொள்ளையர்கள், 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகளை பறித்துக் கொண்டு மீனவர்கள் விரட்டியடிப்பு. உத்திரமேரூர் அருகே 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலை கண்டெடுப்பு, பல்லவ மன்னர்களின் குலதெய்வமான மூத்த தேவியின் சிலை என வரலாற்று ஆய்வாளர்கள் தகவல். ஈரோடு அந்தியூர் பகுதியில் கனமழை காரணமாக மூழ்கிய தரைப்பாலம், 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள், நாளை முதல் 5 நாட்களுக்கு சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் இன்றே 1000க்கணக்கான பக்தர்கள் வருகை.